அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது லட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்தர்களுடைய கூட்டம். திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்படும் அப்படின்ற ஒரு வாசகத்தை நம்மளால் நிச்சயம் மறக்க முடியாது. பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை உடனே கொடுக்கிற கலியுக தெய்வமாக தான் காட்சி தருகிறார். எந்தெந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும், திருப்பதியில் பெருமாளை தரிசனம் செய்ய ஏன் அதிக நேரம் காத்திருக்கிறோம் அப்படின்றத பற்றியும், திருப்பதி மட்டும் ஏன் எப்பயுமே செல்வ செழிப்போடு இருக்கு அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைஞ்சிருந்தா அவர் கட்டாயம் யோகக்காரராகத்தான் இருக்க முடியும். நம்முடைய இந்திய நாட்டில் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற பகுதி திருப்பதி மலைதான். சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடம் திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இங்கு செல்வ வளம் எப்போதும் நிறைந்து காணப்படுது. அதோட ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கிற ஜாதக தோஷமும் செய்வினை தோஷமும் புத்திர தோஷமும் நீங்கி தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வாஸ்துப்படி ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையானது பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த இடம் பிரபலம் அடைந்ததாக இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. திருப்பதியில் வடகிழக்கில் அருவி பள்ளத்தாக்கும் தெற்கில் மலைப்பகுதியும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் சொல்லவே தேவையில்லை, செல்வ வளம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். பேர் புகழோட உச்சியில் நிற்குது திருப்பதி மலை. பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதன் மூலமாக அங்கு செல்லும் பக்தர்களின் மனது நேர்மையாக சிந்திக்க தொடங்கி விடுகிறது. தன்னம்பிக்கை தானாக அதிகரித்து விடுது. மனக்குழப்பம் தீர்ந்து விடுது. அதே மனநிலையில் நாம் வீடு திரும்பும்போது அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை தேடித்தந்து விடும். பொதுவாக திருப்பதிக்கு செல்கின்ற பக்தர்கள் நடைபாதையாக நடந்து செல்வது வழக்கம். நடைபாதையாக நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதனால நம்முடைய உடலில் இருக்கிற மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குது. தோல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சந்திர புத்தி உள்ளவர்களுக்கும் திருப்பதி மலை மேல் நடந்து செல்வதே மிகவும் நல்லது. குறிப்பாக திங்கட்கிழமைகளில் திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலனை நம்மால் அடைய முடியும். திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையின் மேல் 10 மணி நேரத்திற்கு மேல் இருந்து தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு சாத்திரமும் இருக்குது. இதனால தான் பக்தர்களை ஒரு இடத்துல வச்சு பல மணி நேரங்கள் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரும். இது நம்மில் பல பேருக்கு புரிவதே கிடையாது. திருப்பதிக்கு போனால் அந்த குடோனில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு திட்டிக்கொண்டே இருப்பவங்க தான் ஏராளம். இனியாவது திருப்பதிக்கு சென்றால் அந்த புண்ணிய இடத்தில் மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்ய பழகிக்கொள்வோம். எந்தெந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி திருப்பதிக்கு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய லக்னங்களை கொண்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் சென்று தரிசனம் செய்யலாம். முடிந்தால் அங்கேயே தங்கிக் கொண்டு சாமி தரிசனம் செய்து வரலாம். இவர்கள் எப்போதெல்லாம் திருப்பதிக்கு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பணப்பிரச்சனை உள்ளவர்கள் தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று 7 மலையானை தரிசனம் செய்தால் வருட இறுதிக்குள் கோடீஸ்வரர்கள் ஆவார் அப்படின்றது நம்பிக்கை. திருப்பதி யாத்திரையில் வாழ்வில் வளம் பெருகும் என்பது பக்தர்களின் அதீத நம்பிக்கை.
ஆனால் இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. அப்படி போனால் கடனாளிகள் ஆகிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராசிகள் சிம்மம், தனுசு மற்றும் கும்பம். இந்த ராசியை தவிர மற்ற 9 ராசிகள் எப்போது வேண்டுமானாலும் திருப்பதியை சென்று தரிசனம் செய்யலாம். இது தவிர பூரம் நட்சத்திரம், துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுது. கடக ராசியின் அதிபதி சந்திரன், ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனன் உடைய நட்சத்திரங்களாகும். 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற கோவில்களில் ஒன்றா விளங்குது ஏழுமலையான் கோவில். கிமு 400 இருந்து 100 ஆண்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் இந்த கோவிலை பற்றின குறிப்புகள் அடங்கியிருக்கு. பல சிறப்புகளோடும் மிக பழமை வாய்ந்த இந்த கோவிலில் 2 தங்க கிணறுகள் அமைஞ்சிருக்கு. அது எப்படி உருவானது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இணைந்து பெருமாள் திருவேங்கடத்தில் குடிக்கொண்டார். அப்போது அனைவருக்கும் உணவு தயாரிப்பதற்காக லக்ஷ்மி தேவி ஒரு தீர்த்தத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தீர்த்தமே லக்ஷ்மி தீர்த்தம், ஸ்ரீ தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி பூதேவியும் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுவே பூ தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. காலப்போக்கில் இது இரண்டுமே மண்ணுக்குள்ள புதைந்து போனதாக சொல்லப்படும். பல வருடங்களுக்கு பிறகு பெருமாளுக்கு பூஜை செய்ய உகந்த பூக்களை கொண்ட ஒரு தோட்டத்தை உருவாக்க முற்பட்டாங்க. அப்போது அவர் குழி தோண்டுகையில் ஸ்ரீ தீர்த்தத்தையும் பூ தீர்த்தத்தையும் கண்டறிஞ்சாங்க. ஆனால் அந்த இளைஞரோடைய காலத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த 2 தீர்த்தங்களும் சிதிலமடைந்து காணப்பட்டது. அந்த இளைஞரோட புண்ணியத்தினால அவர் அடுத்த பிறவியில் தொண்டைமான் சக்கரவர்த்தியாக பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு அவர் திருமலை கோவிலை கட்டமைத்தார் அப்படின்னும், முன் ஜென்மத்தில் தான் கண்டறிந்த தீர்த்தத்தை சுற்றி தங்க கவசம் செய்துள்ளார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிணறே தற்போது தங்க கிணறு அப்படின்னு அழைக்கப்படுது. உலகில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரே கிணறு இது மட்டுமே அப்படின்னும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிணத்தோட நீர் பயன்படுத்துவதற்கு இயலாது அப்படின்றதுனால கிணறு அரசால் மூடப்பட்டிருக்கு. ஆனால் பகவானோட அருளால் கடந்த 2007 இந்த கிணற்றின் நீரானது பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாறியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தங்க கிணத்தில் இருக்கிற நீரை கொண்டு தான் ஏழுமலையானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் நடத்தப்படுவதாக சொல்கிறாங்க. இந்த கிணறுகள் திருப்பதியில் ஒரு சிறு மேட்டில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக திருப்பதின்னு சொன்னாலே முதல நினைவுக்கு வர்றது லட்டு தான். அதன் பிறகு அது ஒரு பணக்கார கோவில் அப்படின்னு நினைவுக்கு வரும். அதையும் தாண்டி திருப்பதியில் இருக்கிற 7 மலைகளை பற்றி, அதில் வீற்றிருக்கக்கூடிய 5 ஸ்ரீனிவாசன்களின் பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வேங்கடாமலை. வேம் அப்படின்னா பாவம் அப்படின்ற பொருள். கட அப்படின்னா நாசமாக்குதல், நீக்குதல் அப்படின்னு பேர். பாவங்களை நீக்கக்கூடிய, பாவங்களை போக்கக்கூடிய மலை அப்படின்னு பொருள்படும். இந்த மலையில் வெங்கடா ஜலபதியாக மகாவிஷ்ணு காட்சி தராரு. 2வதாக சேஷமலை. பெருமாளின் அவதாரம் ஆதிசேஷன். இவர் மலையாக அமைந்தால் அந்த மலைக்கு பெயர் சேமலை அப்படின்னு அழைக்கப்பட்டது. 3வதாக வேதமலை. வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி வெங்கடா ஜலபதியை பூஜித்ததா சொல்லப்படுது. அதனால தான் இந்த மலையை வேதமலை அப்படின்னு அழைக்கிறோம். 4வதாக கருடமலை. கருட பகவான் இங்கு எம்பெருமானை வணங்க வந்தார் அப்படின்னும், வைகுண்டத்தில் இருந்து 7 மலையானை எடுத்து வந்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த மலையை கருடமலை அப்படின்னு அழைக்கிறோம். 5வதாக விருஷபமலை. விருஷபன் அப்படின்ற அரக்கன் நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்தார் அப்படின்னும்,
தவத்தில் மகிழ்ந்து நரசிம்ம அவதாரமாகவே தோன்றி காட்சி அளித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு காட்சி அளித்த நரசிம்மர்கிட்ட ரிஷபாசுரன் நரசிம்மர்கிட்ட சண்டையிட்டு மோட்சம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை பெற்றான். ஆகையால் தான் இந்த மலைக்கு விருஷப மலை அப்படின்னு பேர் ஏற்பட்டிருக்கு. ஆறாவதாக அஞ்சனை மலை. அனுமனின் தாயின் பெயர் அஞ்சனை. தனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு ஆதிவராகரை நினைத்து தவம் இருந்து அதன் காரணமாக ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தாள். இதன் காரணமாகவே அவரது பெயரிலேயே அஞ்சனை மலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏழாவதாக ஆனந்த மலை. இதுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டிருக்கு. அதனுடைய நடுவராக மகாவிஷ்ணு இருந்திருக்காரு. அந்த போட்டியோட முடிவில் ரெண்டு பேருடைய பலமும் சமமானது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காரு. இதனால் ஆதிசேஷனும் வாயு பகவானும் மகிழ்ச்சியால் மிகவும் ஆனந்தம் அடைஞ்சாங்க. இதனால தான் இந்த மலைக்கு ஆனந்த மலை அப்படின்னு பேர் ஏற்பட்டிருக்கு. இந்த திருப்பதியோட ஏழு மலைகளில் த்ருவ ஸ்ரீனிவாசர், போக ஸ்ரீனிவாசர், கொழுவு ஸ்ரீனிவாசர், உக்ர ஸ்ரீனிவாசர், மலையப்பர் அப்படின்னு ஐந்து ஸ்ரீனிவாசர் வீற்றிருக்காரு. இந்த திருப்பதி திருத்தலம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் பிரசித்தி பெற்ற புனித யாத்திரைகளில் ஒன்றா விளங்குது. இந்த வீடியோவில் திருப்பதியில் யார் யார் போகலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்றத பற்றியும், திருப்பதி மட்டும் ஏன் எப்பயுமே செல்வ செழிப்போடு விளங்குது அப்படின்றதையும், திருப்பதிக்கு ஏன் மணிக்கணக்காக காத்திருந்து தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே தங்க கிணற்றை பற்றியும் திருப்பதியை சுற்றியுள்ள ஏழு மலைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான இடத்தை பற்றியும் திருப்பதி வெங்கடாஜலபதி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி.